நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். தாவீது தன்னுடைய பாவத்திற்காக வருத்தப்படுகிறார். தான் செய்த பாவங்களை அங்கீகரித்து அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணுகிறார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை பண்ணினபடியால் கர்த்தர் தாவீதின் பாவங்களை மன்னிக்கிறார். நான் பாவம் செய்தேன் என்று தாவீது சொல்லும்போது அவர் உண்மையிலேயே மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார் என்பதை நாத்தான் புரிந்து கொள்கிறார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று சொல்லுகிறார். தாவீதின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தாவீதின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நாத்தான் கர்த்தருடைய நாமத்தினால் உறுதி பண்ணுகிறார். கர்த்தருடைய தண்டனை தாவீதுக்கு கொடுக்கப்படாது. ஆகையினால் தாவீது தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் சாக மாட்டார். நீ சாகாதபடிக்கு என்னும் வாக்கியத்திற்கு தாவீதின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால் அவருக்கு நித்திய மரணம் உண்டாகாது என்பது பொருளாகும். தாவீது கர்த்தரோடு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார். கர்த்தர் தாவீதின் பாவத்தை நீங்க செய்யவில்லை என்றால் தாவீது நித்திய மரணத்திற்குள் பிரவேசிப்பார். கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய நியாய தீர்ப்பை சொன்னபோது, பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று சொன்னார். தாவீதின் வீட்டை விட்டு பட்டயம் விலகாதிருந்தாலும் அந்த பட்டயம் தாவீதை நிர்மூலம் பண்ணாது. ஏனென்றால் தாவீது சாகாதபடிக்கு கர்த்தர் அவருடைய பாவத்தை நீங்க செய்திருக்கிறார். தாவீது தன்னுடைய கல்லறையில் சமாதானத்தோடு பிரவேசிப்பார். தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தபடியினாலும் அவர் கர்த்தரை அசட்டை பண்ணினபடியினாலும் தாவீது தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் வேதனைகளை அனுபவிப்பார். கர்த்தர் அவரை தண்டிப்பார். தாவீது சாகமாட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் தாவீதுக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை தாவீதின் குடும்பத்திற்கு சொல்லுகிறார். நாத்தான் தாவீதை நோக்கி, ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். நாத்தான் தாவீதிடம் முன்னறிவித்த காரியங்களின் விவரம் வருமாறு, பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணுவேன். உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தாய். உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். தான் செய்த பாவத்திற்கு தாவீது அனுபவித்த தண்டனைகளின் விவரம் வருமாறு, தாவீதின் காலம் முழுவதும் யுத்தங்கள் நடைபெற்றது. தாவீதின் குடும்பத்திற்குள் அவருக்கு எதிராக கலகம் உண்டாயிற்று. தாவீதின் குமாரனே அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் விபசாரம் பண்ணினான். இஸ்ரவேலர் எல்லோருக்கும் பாவங்கள் வெளியரங்கமாயிற்று. கர்த்தருடைய சத்துருக்கள் இஸ்ரவேல் புத்திரரை தூஷித்தார்கள். பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளை மரித்து போயிற்று. பல நாட்களாக உபவாசித்தும் ஜெபித்தும் கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரவில்லை. தாவீதின் சொந்த குமாரனே அவருடைய மகளை கற்பழித்து விட்டான். தாவீத் மகன் மற்றொரு மகனை கொலை செய்து போட்டான். மற்றொரு மகன் தாவீதை விட்டு ஓடிப்போனான். தாவீதிற்கும் ஓடிப்போன மகனுக்கும் விரோதம் உண்டாயிற்று. தாவீதின் சொந்த ஜனங்களே அவரை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். தாவீதின் சொந்த நண்பர்கள் அவருக்கு துரோகம் பண்ணினார்கள். தாவீது தன் சொந்த தேசத்தையும் ராஜாங்கத்தையும் விட்டு ஓடிப்போனார். சாதாரண வேலைக்காரன் ஒருவன் தாவீதை சபித்தான். மற்றொரு குமாரனும் இஸ்ரவேல் புத்திரரில் அநேகரும் மரித்து போனார்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு இடையில் சண்டை சச்சரவுகள் உண்டாயிற்று. தாவீது தன் 10 மறுமனையாட்டிகளை இழந்தார். தாவீதின் மற்றொரு குமாரன் அவருக்கு விரோதமாக எழும்பினான். இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் மரித்து போனார்கள். கர்த்தர் மனுஷருடைய பாவங்களை உணர்த்துவதற்கு பல உபாயங்களை பயன்படுத்துகிறார். அவற்றின் விவரம் வருமாறு. ஓமை, கர்த்தருடைய மகத்துவம்.
கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை, மனுஷருடைய உபத்திரவங்கள், பரிசுத்த ஆவியானவர், தாவீதின் குமாரரில் மரித்து போனவர்களை பற்றிய விவரம் வருமாறு, பத்சேபாளின் குமாரன் அம்னோன் அப்சலோம் இவனை கொன்று போட்டான், அப்சலோம் யோவாப் இவனை கொன்று போட்டான், அதோனியா சாலமோன் இவனை கொன்று போட்டான். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரே சர்வ ஆளுநர். பாவம் செய்த பெற்றோர் மரித்து போகாமல் ஜீவனோடு இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்யாவிட்டாலும் மரித்து போகிறார்கள். தாவீது தான் செய்த பாவத்தினால் கர்த்தருடைய மகிமையை கெடுத்து போடுகிறார். கர்த்தருடைய சத்துருக்கள் அவரை தூஷிப்பதற்கு தாவீது காரணமாயிருக்கிறார். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் அவரை கனம் பண்ணுவதற்காகவும் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியக்காரர்கள் பாவம் செய்யும் போது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. பாவம் செய்கிற ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் அவரை தூஷிப்பதற்கு காரணமாய் இருக்கிறார்கள். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. ரோமர் 2:24. தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். அவர் கர்த்தரை அசட்டை பண்ணினார். ஆனாலும் தன்னுடைய பாவத்திற்கு மனம் வருந்தி மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணினார். இதனால் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தாவீதின் பாவங்களை மன்னித்தார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று தாவீதின் பாவங்களை கர்த்தர் மன்னித்ததை நாத்தான் உறுதி பண்ணுகிறார். தாவீதின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய சத்துருக்கள் அவரை தூஷிக்க தாவீது காரணமாய் இருந்தபடியினால் அவருக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று கர்த்தர் நாத்தான் மூலமாய் சொல்லுகிறார். கர்த்தர் தாவீதை நேசிக்கிறார், ஆனாலும் அவர் தாவீதின் பாவங்களை வெறுக்கிறார். தாவீது கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமான பாவத்தை செய்தார். தன் பாவத்திற்கு தண்டனையாக தாவீது தன்னுடைய பிள்ளையை இழந்தார். நாத்தான் தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு உடனே தன்னுடைய வீட்டிற்கு போய்விடுகிறார்.